வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், மீம்ஸ் வீடியோ சேனல்ல இருந்து 2024 எலெக்ஷன் அட்ராசிட்டி ட்ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போட்டோ காட்டுங்க. நான் அது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டுனேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்காரு. அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? ஒரே கூத்தா இருக்கும். நல்லா இருக்குல்ல. பாட்டை மாத்துக்கலாம். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. இதான் நல்லா இருக்கு. நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முத்தருக்கு தாளம் அருமையா பெரிய மாற்றம் பாத்தீங்களா. கையில பணமே எடுக்க வேணாம். நீர் உயரும் இது மாம்பழ சீசன். அதுக்கு உங்கள் ஓட்டு மாம்பழத்திற்கு. இதெல்லாம் நல்லா இருக்கே. அரசியல் அமெரிக்கா என்ன சொல்லுது? இங்க இருந்தா என்ன ஹாஸ்பிடலுக்கு தான் 50 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்குது. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தலைவலி கூட மாத்திரை தர மாட்டான்டா. எனக்கே இங்க எப்படின்னா அங்கெல்லாம் என்னடா பண்ணுவ நீ? ஐயா உங்களுக்கு பிபி சுகர் எதுவுமே இல்லைங்க, கவலைப்படாதீங்க. ஏய் இது என்ன அமெரிக்கா நினைச்சியா? எல்லாமே வீட்டுக்கு வந்துடா. அப்படியா? இது தமிழ்நாடுரா. எங்கடா நடந்துச்சு? அந்த ஊர்ல நடந்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மெடிக்கல்ல 7.5% ஒதுக்கீடு செஞ்சார்ல எடப்பாடி ஐயா, அவருக்கு கண்டிப்பா போடுறோம். நம்ம வாங்கின கல்வி கடன் ரத்து பண்றாங்களாண்டா? அந்த மாதிரி காமெடி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வெக்ஸாயி போய் இந்த மாதிரி லாரிக்குல விட்டேன். அது குடும்பமே அழிஞ்சு போயிருவாங்க. ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி காமெடி பண்ணாது, கிரின்ஜ் பண்ணாது. அதெல்லாம் டிவில பண்றதோட நிறுத்திக்கணும். என்ன மோடி தான் பார்க்கணும் வரே? என்ன சொல்றான் சொல்லாமல் அதிமுக சொல்லிருக்கா? எனக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பாட்டு ஒன்று ஞாபகம் வருது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்கன்ற பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது. பேசுறாங்களே சாமி, கொஞ்சம் பாட்டு போய் அரசியல் வரும். அவர் ஃப்ளோக்கு எடுத்துறாரு. இன்னும் 4 பாட்டு பாடுங்க, நான் முடிச்சதுக்கு அப்புறம். சரி
இந்த நான் சொல்லையா என்ன சொல்ற? இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் does not stay only with Tamil Nadu. Dravidian identity is pan national. யாரும் கை தட்ட மாட்டாங்க, திரும்பாதீங்க. பிக் பாஸ் நினைச்சுக்கிறாரு அவரு, மக்களை நான் பார்க்கும் அதுல ஊறி போயிட்டு இருக்கிறாரு. தட்டாம இருக்காங்க, என்ன விஷயம்? எதுக்கு இவ்வளவு காசு? ஓட்டு கேட்க வந்தா நீங்க ரத்து செஞ்ச ஜல்லிக்கிட்ட மீட்டு கொடுத்ததே எங்க மோடி ஐயா தான். நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாவுக்கு தான். நான் வேற ஏதாவது கேட்டுப்படும் தம்பி. என்னடா நினைச்சுங்க? என்ன மீனாச்சு, தலைவலியா? ஒரு வாய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அது முடியாது, அடுப்பு எப்படி எரியும்? உங்களிடமிருந்தே உங்கள் காதல் வந்தவர்கள் எப்படி ஏமாத்த வாங்கிட்டீங்க? ஆ, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, என் மாமன் நாளைக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சக்கல்ல உன்ன கல்ல கொஞ்சம் நஞ்ச இருந்த மாரத்தி இவன் வாங்கிட்டான். அண்ணே, இந்த பாட்டு வந்து இவர்தான் இன்டர்வியூக்கு போயிட்டாங்க. ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. மார்க பந்தே முட்டு சந்தி. தம்பி இது வேண்டாம், பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு, இந்த பாட்டு ஏந்தி. ஆ, ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு, என் மாமன் நாளைக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சக்கல்ல அந்த மனுஷமான தப்பா ரிங்டோன் வச்சது அவர் தப்பு. நான் கொஞ்சம் பேசுங்களா? 4 மாசம் முன்னாடி மலைவலை வந்து செத்தோம். ஒரு தடவை வச்சு எங்களை வந்து பாத்தீங்களா? ஆனா இப்போ தேர்தல் வந்துருச்சு, மாசத்துக்கு 7 தடவை வரீங்களே. ஓட்டு வேணுமா? ஓட்டுல அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி ஓட்டு வேணுமா? ஓட்டு அட தூ. சூப்பரா தம்பி, டேபிள் போச்சு. மசில பாட்டு போகுதுன்னு இது ஆக்சன். আপনি কাক সাপোর্ট করে আছে? কংগ্রেস কংগ্রেস এটু কি হল মিটিং? এটু বিজেপি বিজেপি আপনি বিজেপি সাপোর্ট না করে এটু কি হবে? নিজে মানি কি মানি যে 500 কাজ করতাঙ্গ পোর্ট নেরা সালা পলম চিন্ত তলে বাক কেটে সালাকি মা என்ன நடக்குதோ இல்லையோங்க, நல்லா காமெடி பண்றாங்க, நல்லா மக்களை சிரிக்க வச்சுருக்காங்க. ஒரு டிவி ஷோல ஒரு படத்துல கூட இவ்வளவு காமெடி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நிலமில இல்ல. அது எல்லாத்தையும் இவங்க சொல்லி திருப்திப்படுத்துறாங்க, அந்த குறைய தீர்த்து வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட என்னன்னா, இப்ப நம்ம யூடியூப்ல பாக்குறோம் வச்சுக்கோங்களேன், எடுத்தது ஆடு அப்படிதான் வரும். சரியான கடுப்பு வரும் எனக்கு. போன் திக் போட்டு ஒட்ஸ்லான்னு தள்ளுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல.
மக்கள் பண்ண வச்சது அவர் அது அதோட கடமை பண்ணாரு. அதுக்கு மோடிஜி தான் பண்ணிட்டாரு அப்படின்னா என்னங்க அது? அடுத்து முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும், கமல்ஹாசன் ஐயா. அவர் வந்து எப்படின்னா இப்போ சினிமால அவரு பண்றது பேசலாம் பாக்குறோம் ஐயா அப்படி இருக்குது, அரசியல்வாதினுடைய வந்து ஐயோ அப்படின்னு மாறிடுது. அந்த அளவுக்கு பண்ணிடுறாரு இப்போ என்ன சார் அரசியல் அவர் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சினிமால அவர் பாக்குறப்ப அவ்வளோ மரியாதை அவ்வளோ வருது எனக்கு, அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் ஆச்சு, அப்படியே அடிமட்டத்துக்கு போயிடுது, என்னால் முடியல. இந்த இடத்துல அவர் கொஞ்சம் கூட என்ன சப்போர்ட்டாவோ, அவர் வந்து இப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் தான் இருக்கே தவிர இந்த பக்கம் இல்லை, ரெண்டாக தெரிகிறார் அவர். ஒரு பக்கம் இவ்வளோ இருக்கார் இவ்வளோ பெரிய மனுஷையான்ட்டு சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையா அவர் அப்படின்ற மாதிரி ரெண்டாவே இருக்கார் அவர். மட்டும் அப்படி பேசுறாரு, அப்படி இங்கிலீஷ் பேசுறது என்ன, அப்படியே மறைமுகமாக பேசுறது என்ன, எல்லாம் பேசிட்டு அந்த பேசுற விதம் இருக்கும் பாருங்க, அப்படி கர்வமா அப்படியே இன்ட்டு வச்சு 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 பேசிட்டு படத்துல வர மாதிரி மூணு சீரியஸா வச்சுட்டு அப்படிலாம் பேசிட்டு இங்க வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு. இது மற்ற அரசு அதான் அரசியல்வாதின்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டார். இங்கே வந்து எப்படி ஜம்ப் பண்ணோம், தாவணும், வெல்ட்டி அடிக்கணும், எல்லாம் பண்ணிட்டுருக்காரு. அதான் அவர் அரசியலில் ஊறிட்டாருன்றது தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் பேசினா அது நாங்கள் ஒன்று வந்து நாங்கள் கை தட்டணும், சும்மா சும்மா திரும்பி பார்க்காதீங்க, எங்களுக்கு தோணணும் பண்ண அப்படி சொன்னா, சரி அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். பிக் பாஸில் நீங்கள் காசு கொடுத்துக்கிறீங்க அவங்க கை தட்டுவாங்க, இங்கே நீங்கள் திரும்பி பார்த்தா கை தட்டுவீங்களா? ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் தான் கை தட்டுவாங்க. ஓகே, எங்களை வீடியோ எங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.